வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி அரசியலமைப்பில் அரசியலமைப்போட சிறப்பியல்புகளை பற்றி பார்க்க போகிறோம். பார்ப்போம். ஃபஸ்ட்டு அரசியலமைப்போட சிறப்பியல்புகள். நம்ம இந்திய அரசியலமைப்பு தான் உலகிலே மிகப்பெரிய அரசியலமைப்பு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு தான் உலகிலே மிகப்பெரிய அரசியலமைப்பை கொண்ட நாடு வந்து எதுனா வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு தான் அப்படிங்கிறாங்க. இப்போ மிகப்பெரிய அரசியலமைப்பு வந்து இந்தியா, அதே வந்து மிகச்சிறிய அரசியலமைப்பை கொண்ட நாடுனா வந்து அமெரிக்கா. இந்த இதோட அரசியலமைப்பு வந்து எத்தனை பக்கங்களை கொண்டதுன்னா வந்து 8 பக்கங்களை கொண்டது. அமெரிக்க அரசியலமைப்பு வந்து எத்தனை பக்கங்களை கொண்டதுன்னா 8 பக்கங்களை கொண்டது அப்படிங்கிறாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்டது அப்படிங்கிறாங்க. ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறாங்க. இதே வந்து எழுதப்படாத அரசியலமைப்பை கொண்ட நாடு வந்து எதுனா வந்து இங்கிலாந்து. நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து பாராளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டது அப்படிங்கிறாங்க. உலக பாராளுமன்றத்தின் தாய் என்று அழைக்கப்படும் வந்து எதுனா வந்து இங்கிலாந்து. ஏன் வந்து உலக பாராளுமன்றத்தின் தாய் அப்படிங்கிறாங்கன்னா, ஒரு அனைத்து நாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணது யாருனா வந்து இங்கிலாந்து. அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உலக பாராளுமன்றத்தின் தாய் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட்டு, கூட்டாட்சி மற்றும் அரைகுறை கூட்டாட்சி முறையை கொண்டது இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம், ஒற்றை குடியுரிமையை கொண்டது இந்திய அரசியலமைப்பு. ஆனால் இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகள் எதாவதுனா வந்து அமெரிக்காவும் சுவிட்சர்லாந்தும். நம்ம குடியுரிமை எங்கேருந்து வாங்கியிருக்கோம், நம்ம இங்கிலாந்துலேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு பின்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஒற்றை குடியுரிமை கொண்டு வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு. இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகள் வந்து என்னென்னா அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து. நம்ம இந்தியாவில் வந்து பல கட்சி ஆட்சி முறையை கொண்டு தான் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு. அதாவது வந்து அதிகமான கட்சிகளை கொண்ட நாடு எதுனா நம்ம இந்தியா தான். அதாவது பல கட்சி ஆட்சி முறையை கொண்டது வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு. இரு கட்சி ஆட்சி முறையை கொண்ட நாடு வந்து என்னென்னா ரெண்டு நாடு இருக்குது, அமெரிக்காவும் இங்கிலாந்தும். ஒரு கட்சி ஆட்சி முறையை கொண்ட நாடு வந்து சீனா, கியூபா, அதெல்லாம் இருக்குல்ல, நிறைய நாடுகள் இருக்குது. ஓகேவா? இரு கட்சி ஆட்சி முறையை கொண்ட நாடு வந்து அமெரிக்காவும் இங்கிலாந்தும். ஒரு கட்சி ஆட்சி முறையை கொண்ட நாடுகள் வந்து சீனா மற்றும் கியூபா அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய தேர்தல் முறை என்னென்னா வந்து மறைமுக தேர்தல் முறையை கொண்டு தான் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு. ஓகேங்களா? இப்போ ஆனால் வந்து அமெரிக்கா, அதாவது நம்ம குடியரசுத் தலைவரை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேங்களா? இதே வந்து அமெரிக்க அதிபர் இருக்காங்கல்ல, அவங்கள எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா வந்து மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க, அமெரிக்க அதிபரை நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிறாங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து என்னென்னா, பாதி நெகிழும் பாதி நெகிழாத அரசியலமைப்பை கொண்டது இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், சுதந்திரமான நீதித்துறையை கொண்டது தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து நீதித்துறையில் வந்து ஒரு மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதான் சுதந்திரமான நீதித்துறையை கொண்டது அப்படிங்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், அடிப்படை கடமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் தனித்தனியாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து ஒரு 11 அடிப்படை கடமைகளும் ஒரு 6 அடிப்படை உரிமைகளும் தனித்தனியாக விளக்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது, மதச்சார்பற்ற அரசை கொண்டது நம்ம இந்திய அரசியலமைப்பு. அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு வந்து ஒரு மதத்தை மட்டும் சார்ந்தது கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்டு, ஜாதி மதம் இனம் வேறுபாடின்றி 18 வயது நிரம்பியவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளது. 18 வயது இருந்தால் போதும், ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு உரிமை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம், 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து பெரும்பகுதி வந்து நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு எடுத்திருக்காங்க. 1935 இந்திய அரசு சட்டம் இருக்குல்ல, அதுலேருந்து தான் அதிகமான கான்செப்டை வந்து நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு எடுத்திருக்காங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட போது இருந்தவை தற்போது என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு விதிகள். இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட போது எத்தனை விதிகள் இருந்துச்சுன்னா,
ஒரு 395 விதிகள் இருந்துச்சு. தற்போது எவ்வளோ இருக்குன்னா 465க்கு மேல் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. புக்கில் ஒன்று பார்த்துட்டிங்கன்னா 448 அப்படிங்கிறாங்க. அடுத்தது அட்டவணை. இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட போது எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சுன்னா 8 அட்டவணைகள் இருந்துச்சு. தற்போது எத்தனை இருக்குன்னா 12 அட்டவணைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் 9வது அட்டவணை, அதாவது 8 அட்டவணை இருந்தது, இப்போ 9வது அட்டவணை என்னென்னா நில சீர்திருத்தத்துடன் தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த 9வது அட்டவணையில் எந்த ஒரு பொருளையும் வச்சாலும் நீதிமன்றம் கேள்வி எழுப்ப முடியாது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த 9வது அட்டவணையை வந்து எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்த்தாங்கன்னா 1951 முதலாவது சட்ட திருத்தம், இதன்படி தான் வந்து அட்டவணை 9 வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் சேர்த்தாங்க. 1994 76வது சட்ட திருத்தத்தின்படி, 92 டைப் ஆயிருக்கு, 1994 76வது சட்ட திருத்தத்தின்படி தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம்னா வந்து 69% என குறிப்பிடப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இது மட்டும் கொஞ்சம் மாற்றிங்க. 1994 76வது சட்ட திருத்தத்தின்படி தான் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டோட இடஒதுக்கீடு எவ்வளவு, 69% இடஒதுக்கீடு அப்படின்னு குறிக்கிறாங்க. இந்த கான்செப்ட் எங்கே போய் வச்சுருக்காங்க, 9வது அட்டவணையில் வச்சுருக்காங்க. அடுத்து 10வது அட்டவணை. 10வது அட்டவணை வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறாங்க. 1985 52வது சட்ட திருத்தத்தின்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா அட்டவணை 10 வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் சேர்க்குறாங்க. அட்டவணை 10 வந்து கட்சித்தாவல் தடை சட்டம். இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்த பிரதமர் யாருன்னா நம்ம ராஜீவ்காந்தி. அடுத்து 11வது அட்டவணை. 11வது அட்டவணை என்னென்னா பஞ்சாயத்து ராஜ் உடன் தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. இந்த 11வது அட்டவணை வந்து எந்த சட்ட திருத்தத்தின்படி நம்ம இந்திய அரசியலமைப்பில் சேர்த்தாங்கன்னா 1992 73வது சட்ட திருத்தத்தின்படி தான் என்னென்னா அட்டவணை 11 இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த அட்டவணை 11 இணைச்சப்போ இந்தியாவோட பிரதமராக இருந்தவர் யாருன்னா நம்ம நரசிம்மராவ் தான். இந்த பஞ்சாயத்து ராஜ் இருக்குல்ல, இந்த பஞ்சாயத்து ராஜில் வந்து எத்தனை துறைகளில் சட்டம் இயற்றலாம்னா 29 துறைகளில் சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 12வது அட்டவணை. 12வது அட்டவணை வந்துன்னா நகர பஞ்சாயத்து. இது எந்த சட்டத்திருத்தத்தின்படி கொண்டு வந்தாங்கன்னா 1992 74வது சட்டத்திருத்தத்தின்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா அட்டவணை 12 கொண்டு வர்றாங்க. இது எத்தனை துறைகளில் சட்டம் இயற்றலாம், 18 துறைகளில் சட்டம் இயற்றலாம். அடுத்தது பகுதிகள், பார்ட்ஸ். முன்பு எத்தனை பகுதிகள் இருந்துச்சுன்னா 22 பகுதிகள் இருந்தது. தற்போது எவ்வளோ இருக்குன்னா 25 பகுதிகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குரூப் ஒன்ல கூட இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்காங்க, அதாவது போன வருஷம் குரூப் ஒன்ல. அடுத்தது அடிப்படை கடமை. நம்ம இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட போது அடிப்படை கடமை என்ற ஒரு கான்செப்டே கிடையாது, ஒரு பகுதியே இல்லை. இந்த அடிப்படை கடமையை சேர்க்க பரிந்துரை செய்த கமிட்டி என்னென்னா சொரன்சிங் கமிட்டி தான் என்ன பண்ணாங்கன்னா நம்ம அடிப்படை கடமையை கொண்டு வரலாம் அப்படின்னு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. இது எந்த சட்ட திருத்தத்தினுடைய கொண்டு வந்தாங்கன்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் அடிப்படை கடமை என்ற ஒரு புதிய பகுதி சேர்க்கப்பட்டது, அதாவது 4A. இந்த அடிப்படை கடமை கொண்டு வந்தாங்கல்ல, அப்போ எத்தனை அடிப்படை கடமைகள் வந்து இருந்ததுன்னா 10 அடிப்படை கடமை இருக்கு இருந்தது. தற்போது எத்தனை அடிப்படை கடமை இருக்கு, 11 அடிப்படை கடமைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த 11வது அடிப்படை கடமைகள் என்னன்னா 2002 86வது சட்ட திருத்தத்தின்படி தான் 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அளித்தல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது முகப்புரை. ஆரம்பத்தில் முகப்புரையில் வந்து திருத்தம் கிடையாது அப்படிங்கிறாங்க. 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி முகப்புரை ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டு அதில் சமதர்மம், சமய சார்பற்ற
ஒருமைப்பாடு, மதச்சார்பின்மை என்ற சொற்கள் சேர்க்கப்பட்டது. முகப்புரை வந்து எத்தனை முறை இதுலையும் திருத்திருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க, ஒரே ஒரு முறை திருத்திருக்காங்க. அது எந்த சட்ட திருத்தத்தின் படி? 1976 42வது சட்ட திருத்தத்தின் படி. அடுத்தது மொழிகள். ஆரம்பத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னா 14 மொழி தான். தற்போது வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை வந்து 22. இப்போ 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 இந்த மொழிகள்லாம் எந்த சட்டத்திருத்தத்தின் படி சேர்த்தாங்கன்னு பார்ப்போம். 1967 21வது சட்டத்திருத்தத்தின் படி 15வது மொழியாக சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது. 1992 71வது சட்டத்திருத்தத்தின் படி நேபாளி, மணிப்புரி, கொங்கணி மொழிகள் சேர்க்கப்பட்டன. அடுத்து 2003 92வது சட்டத்திருத்தத்தின் படி மைத்தளி, சாந்தளி, போடோ, டோங்கிரி போன்ற மொழிகள் சேர்க்கப்பட்டன. திருப்பி ஒரு படிக்கிறேன் கேளுங்க. 1967 21வது சட்டத்திருத்தம், 15வது மொழியாக சிந்தி மொழி. 1992 71வது சட்டத்திருத்தம் நேபாளி, மணிப்புரி, கொங்கணி 16, 17, 18 2003 92வது சட்டத்திருத்தம் மைத்தளி, சாந்தளி, போடோ, டோங்கிரி 19, 20, 21, 22 மொழிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.